உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா எல்இடி லைட்ஸ் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட நம்ம ஒரு பிராண்ட் டைட்டானோ எல்இடி. ஆர்டர் செய்ய விசிட் டைட்டானோ.இன். மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியின் 75ஆம் ஆண்டு பவள விழா நிறைவை முன்னிட்டு முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு கல்லூரியின் பவள விழா மலரையும் திருக்குறள் உரைவளம் நூலையும் வெளியிட்டு தருமை இணையதள வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஒளி ஒளிப்பதிவகத்தையும் திறந்து வைத்தார். அப்போது முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில், எங்களுக்கும் தருமை ஆதீனத்திற்கும் தமிழ் உறவு மட்டுமல்ல குடும்ப உறவும் உண்டு. என்னுடைய தாத்தா முத்துவேளர் தருமை ஆதீன கோவிலில் பணிபுரிந்தார். 1946ஆம் ஆண்டு தருமை ஆதீனம் 25வது குருமகா சன்னிதானம் தொடங்கிய இந்த கல்லூரியில் 1972ஆம் ஆண்டு நடந்த வெள்ளி விழாவில் கருணாநிதி கலந்து கொண்டார். பொன் விழா நிகழ்ச்சியில் அன்பழகனும் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார். அறநிலையத்துறையை மிக சிறப்பாக நிர்வகித்து வருகிறோம், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அடிப்படையில் திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான வரலாற்று சிறப்புமிக்க 112 திருக்கோவில்களை பழமை மாறாமல் சீர் செய்ய 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் மற்றும் 5078 திருக்கோவில்களின் திருப்பணிகள் மூலம் இந்து சமய அறநிலையத்துறையை காத்து வரும் ஆட்சிதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி. இதை மக்கள் அறிவது மட்டுமில்லை, வாழ்த்தி கொண்டும் இருக்கிறார்கள். தமிழ், தமிழர்கள், தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும். நாட்டிற்கும் மக்களுக்கும் பிரச்சனை வரும்போது ஆன்மீகவாதிகளும் போராடி இருக்கின்றனர் என தெரிவித்தார்.